ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி பிளவ ஆண்டு ஆடி இருபத்தி எட்டாம் நாள் கருட பஞ்சமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி ஓரைகளின் நிலவரம் சுக்கரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை அமிர்த யோகம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்றைக்கு காணலாம் மேஷராசி என்பர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் தனித்திறமைகளை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றனால் சூழ்நிலைக்கேற்ப அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை தெற்கு எண் ஐந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஈர்ப்பு அதிகரிக்கும் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலான்னு சொல்லுவாங்க அதாவது அவர்கள் எப்பொழுதுமே ஒருத்தரை மிரட்டி கொண்டு ஒருத்தரை வேலை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ரிஷபராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் திறமைக்கேற்ப பாராட்டுகளும் உதவிகளும் கிடைக்கின்ற நாள் அதிசதிசை வடக்கு எண் ஒன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் ச ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இஸ் கனெக்டட் டு பெருமாள் பெருமாள்னா விஷ்ணு விஷ்ணுன்னா கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் வந்து ரோகிணி நட்சத்திரன்றதுனால தாய் மாமனுக்கு ஆகாது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தா உண்மைதான் எப்படி உண்மை அப்படின்னா சில இடத்துல சில விதிகள் அடிப்படை உண்டு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாய் மாமனிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அவர்களுடைய ஆசையும் இருக்காது அவர்களுடைய பாதுகாப்பும் இருக்காது பிரச்சனை சங்கடங்கள் இது போன்ற சூழ்நிலைகள் தான் அமையும் இவர்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காது ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் ஒரு திருப்தி இல்லாத மனிதர்கள் இந்த ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதுவும் ஆண்கள் பிரச்சனை கிடையாது பெண்கள் ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் திருமணம்தான் அதற்கப்புறம் ஒரு சில பெண்கள் தான் லைஃப்பில் நிம்மதியாகவே மாட்டாங்க ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வம்பு தும்புன்னே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க லைஃப் வாழ்ந்து முடிஞ்சு முடியும் தருவாயில் தான் உணர்வாங்களே அப்போ நோ யூஸ் இப்பொழுதே சிந்தித்து செயல்படுங்கள் நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்டதிசை வடக்கு என் ஒன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் மிதுனராசி என்பர்களே சொத்து பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படும் தாய் வழி உறவினர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான உதவிகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுகின்றன அதிர்ஷதிசை வடக்கு எண் இரண்டு மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும் கடகராசி என்பர்களே உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றனால் உடனிருப்பவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் தீர்வு காண்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே அது பெருமாள் சம்பந்தப்பட்டது பெருமாள்னு வந்துட்டால் அது நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமானில் ஸ்ரீரங்கம் மிகப்பெரிய விசேஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்றால் இவர்களுக்கு திருமண தடை நீங்கிவிடும் பூச நட்சத்திரக்காரர்கள்னு பார்த்தோம்னா விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் ஆண்களாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் கல்யாணம் ஆகிடும் பெண்களாக இருந்தால் டுவெண்ட்டி த்ரீயில் கல்யாணம் ஆகிடும் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு காண்பீர்கள் நல்ல லைஃப் கிடைக்கும் எப்பயுமே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அதில் ஒரு சில பேர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் அந்த லைஃபை கெடுத்துப்பாங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் தான் அந்த லைஃப் டேக்கிள் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம் கொண்ட பெண்களாக இருப்பார்கள் சிம்மராசி என்பர்களே உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்நடைகளின் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அதிசதிசை திசை தெற்கு என் மூன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் சிம்மராசி மக நட்சத்திரம் அப்படின்னா அபிராமி சம்பந்தப்பட்டது அபிராமி நாளே அது திருக்கடையூர் சென்று அபிராமியை தரிசனம் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள்னால் அது ஆண்டாள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரையும் பக்தவக்ஷல பெருமாளையும் தரிசனம் செய்யுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து கனெக்டட் டு புதன் புதன்னா பெருமாள் பெருமாள்னு வந்துட்டாலே அது புரிதல் மேம்படக்கூடிய ஒரு ராசி அந்த புரிதல் மேம்படக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்கிற பொழுது நன்மைகள் அதிகளவில் நடக்கும் நடக்கும் ராசி என்பர்களே மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் மகிழ்வீர்கள் வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் புதுவிதமான அறச்செயல்களின் மூலம் அனுபவமும் புரிதலும் மேம்படும் அதிசதிசை கிழக்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே திருவண்ணாமலை கனெக்டட் சித்தர் கனெக்டட் அப்போ சித்தர் அப்படின்னு வந்துட்டாலே மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா சதுரகிரி தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சதுரகிரி சென்று வாருங்கள் தடைகள் விலகிடும் சார் துலாம் ராசி என்பர்கள் வியாபாரத்தில் நயமாக பேசி பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தனதானிய விருத்திக்கான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷதிசை தெற்கு எண் ஒன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னால அது மூர்த்தி தான் அந்த நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் செய்கிற பொழுது மிகப்பெரிய பலன்கள்லாம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம்னாலே அது முருகர் சம்பந்தப்பட்டது திருப்போரூர் கந்தசுவாமியை தரிசனம் செய்யுங்கள் ராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் திசை கிழக்கு என் மூன்று விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அது காஞ்சி காமாட்சியை தரிசனம் செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் அது பெருமாள் சம்பந்தப்பட்டது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் தனுசு ராசி என்பர்களே தொழில் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் குடும்பத்தாருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் உயரதிகாரிகளின் மறைமுக ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் திசை தென்மேற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள திருமணம் நடந்துடும் சார் மகர ராசி என்பர்களே எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்புதான் நிறைவேறும் பழைய கடன்கள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் திசை கிழக்கு என் மூன்று சார் மகர ராசியில் பிறந்துட்டேன் எனக்கு நன்மைகள் நடக்க மாட்டேங்குது சிதையெடுத்தாலும் தடங்களாக இருக்குது ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட அது தட அது கஷ்டப்பட்டு தான் எனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கும்பகோணத்தில் அருகில் உள்ள பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற துர்கையை வழிபட வேண்டும் வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் திசை கிழக்கு என் மூன்று உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் கும்பராசி என்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம் இப்பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் மீனராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் உத்தியோகத்தில் மரியாதைகள் அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்க கூடும் திருமணம் முடிஞ்சிட்டா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் சார் திசை வடக்கு எண் ஏழு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே அக்கா தம்பி அண்ணன் தங்கை இது மாதிரி இருந்தாங்கன்னா உறவுகள் மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வாழ்க வளமுடன்